அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே, ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டில் உள்ள பாடம் ஒன்றை பற்றி பார்ப்போம். நாம் பார்க்க போகும் பாடம் திருக்குறள், பண்புடைமை. சின்ன வயசிலேயே படிச்சிருப்போம் திருக்குறளை எழுதியவர் யார் என்றால் திருவள்ளுவர். இப்ப திருக்குறளில் பண்புடைமை என்ற அதிகாரத்தின் கீழ் உள்ள ஐந்து குறளை பற்றி பார்ப்போம். முதல் குறள், அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு பண்பு இருக்கணும்னா இரண்டு குணம் ரொம்ப முக்கியம். ஒன்று அன்பு. மற்றவர்களிடம் நாம் அன்பு செலுத்த வேண்டும். யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாது. நம்ம அன்பு செலுத்தினால் அந்த அன்பு என்ன ஆகும்னா திரும்பி நம்ம கிட்ட வரும். இரண்டாவது உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல். உயர்ந்த குடி என்பது பணத்தை வச்சு சொல்ல வரல, மனிதனுடைய குணத்தை வச்சு சொல்ல வராங்க. நல்ல குணத்தில் உள்ள குடியில் பிறந்திருக்கணும். இந்த இரண்டும் தான் பண்புடையவர்கள் வாழ்வதற்கு வழிகள் என்று சொல்லுறாங்க. இரண்டாவது குறள், நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். அதாவது பெரியவங்களுக்கு என்ன பண்பு இருக்கணும்னா நேர்மை. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருந்தாலும் பாகுபாடு பார்க்காமல் நேர்மையா இருக்கணும். எந்த விஷயம் சரியோ அந்த விஷயத்தை தான் வழி நடத்தணும். மற்றவர்களுக்கு நல்லது செய்யறது தான் நினைக்கணும். இப்படி இரண்டுமே நேர்மையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழ்தலும் பெரியோரின் நல்ல பண்பை தான் உலகத்தார்கள் போற்றுவாங்க. இந்த இரண்டு பண்பையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம், இந்த இரண்டும் தான் பெரியவர்களுக்கு அழகுன்னு சொல்லுறாங்க. அப்படிப்பட்ட பெரியவங்களை தான் உலகத்தார் மதிப்பாங்கன்னு சொல்லுறாங்க. மூன்றாவது குறள், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களையே இவ்வுலகம் இயங்குகிறது. இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும். அதாவது உலகத்துல நல்ல குணம் படைச்சவங்க இருக்காங்க, தீய குணம் படைச்சவங்க இருக்காங்க. நல்ல குணம் படைச்சவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி எல்லாருமே இந்த உலகத்துல தீய குணம் படைச்சவங்க இருந்தாங்கன்னா என்னைக்கோ அழிந்து போய்விடும். நான்காவது குறள், அறம்போலும் கூர்மை யாரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறத்தை போல் கூர்மையான அறிவு உடையவராயினும் மக்களும் உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவார். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அறம் என்பது ஒரு கூர்மையான கருவி. அந்த அறத்தை போல கூர்மையான அறிவு உடையவராயினும், அதாவது நமக்கு கூர்மையான அறிவு இருந்தால்தான் எல்லாத்தையும் யோசிக்க திறமை இருந்தாலும் மனிதனுக்கு உரிய பண்பு இல்லாவிடில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். அடுத்தவங்க ஆபத்துல இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷப்படக்கூடாது. இப்படி எல்லாம் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பு நம்ம கிட்ட இல்லைன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் மரத்திற்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லுவாங்க. இப்ப மரம் இருக்குது, மரம் நமக்கு பயன்படும், நிழல் தரும், நல்ல காற்றை தரும். இருந்தாலும் மரத்துக்கிட்ட நம்ம பேசினாலும் நமக்கு உடனே பதில் சொல்லுமா? சொல்லாதல்ல. அதே மாதிரி தான் சொல்ல வராங்க, உங்களுக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் மக்களுக்குன்னு சில பண்பு இருக்குது, அந்த பண்பு இல்லை என்றால் மரத்திற்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லுறாங்க. ஐந்தாவது குறள், பண்பு இல்லான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யாழ் திரிதற்று. பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் பால் திரிவது போன்றதாகும். அதாவது ஒருத்தவங்கிட்ட நல்ல பண்பு இல்லைன்னா எவ்வளவுதான் அவன் சொத்து வச்சிருந்தாலும் தூய்மை இல்லாத பாத்திரத்தில் பால் திரிவது போன்றதாகும். அதாவது கெட்டு போயிடும். அதே மாதிரி தான் அவன் நல்ல பண்பு இல்லைன்னா எவ்வளோதான் பணம் இருந்தாலும் அந்த பணம் வந்து அவங்கிட்ட நிலையா நிற்காது, ஒரு வழியில வந்து போயிடும். நல்ல பண்பு தான் நம்மளை வாழ வைக்கும். அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யணும், நேர்மையா இருக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும். இதுதான் ஒரு மனிதனுக்கு நல்ல பண்பு என்று இந்த திருக்குறள் வாயிலாக சொல்ல வராங்க.
அடுத்தது நூல் குறிப்பு. இந்த திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு அதிகாரத்தின் கீழே 10-10 குறள் வீதம், 1330 குறள் இருக்குது. திருக்குறள் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அறம், பொருள், இன்பம். அதாவது வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து வகையான கருத்துக்கள் இதில் அடங்கியுள்ளதால் இது உலக பொதுமறைன்னு சொல்லுறாங்க. அதே மாதிரி திருக்குறளை எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்நூலை இயற்றியவர் யார் என்றால் திருவள்ளுவர். நீங்களும் பண்புடையவர்களாக இருந்து சாதிச்சு காட்டணும். இந்த பாடம் முடிஞ்சதுப்பா. நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த தலைப்புல பார்க்கலாம். நன்றி.